ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குற டல்கோனா காஃபி தான் பார்க்க போகிறோம். நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதாக ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பயுமே காஃபிக்கு போடுற காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தூள், சுகர், அவ்வளோதான். நம்ம வந்து இதை டைரெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு, நம்மக்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வந்து எலக்ட்ரானிக் பிளெண்டர் இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரமாகிடும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து மிக்ஸியில் போட்டிருக்கேன். ஒரே புகையாக வருதுன்னு பயந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு வந்து அப்போ காஃபி மிக்சர் கிடைக்கும், அது ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரம் பீட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும், ப்ளஃபினஸ் கிடைக்கும். அதனால் நான் கிச்சன்லேருந்து வெளியில் வந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் வந்து என்னோடய ஹபி சொன்னாங்க, இந்த மாதிரி பீட் பண்ணுறதை விட நல்லா க்ளோஸாக, ஏன்னா நம்ம ஹேண்ட் மிக்ஸால் தான் பண்ணுறோம், பிளெண்டர் நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால ஒரு லாங்கான டம்ளர் வச்சு பண்ணால் க்ளோஸாக பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் போட்டுட்டோம், அதனால சீக்கிரமாகிடும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் பண்ணுறப்ப டைரெக்டாக டம்ளரில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ளஃபினஸ் வந்துச்சு. இதை மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுற ப்ராசஸ் கரெக்டு அப்படின்றதுனே எனக்கு தோணுச்சு. வந்து நம்மளால் பண்ண முடியலனாலும் வீட்டில் ஹாபிஸ் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து சும்மா ஒரு ஃபன்னாக ஜாலியாக பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ அவங்களாம் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் வந்து மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் அழகாக வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்தோடனே பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எலக்ட்ரானிக் பிளெண்டர் இருந்தாக்க ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். நம்ம எல்லா டைப்லேயும் கொஞ்சம் காஃபி குடிச்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சுகர், காஃபி தூள், பால் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து குயிக்காகவே நமக்கு கிடச்சிருது. நீங்கள் காஃபி லவ்வராக இருந்தாக்கா, அடிக்கடி காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த காஃபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழே இருந்தது டம்ளர் ஃபுல்லாக வந்து நல்ல ப்ளஃபியாக நமக்கு வந்து அந்த காஃபி மிக்சர் கிடச்சிடுச்சு. இதுதான் ஒரு நல்ல ஸ்டேஜ். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பால் வந்து 1 கிளாஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு காஃபி வந்து ஐஸ் காஃபியாகவும் ஒரு காஃபி வந்து ஹாட்டாக வந்து ஒரு காஃபியாகவும் போட்டுக்கலாம்னா அந்த கப்பில் இருக்கிறது வந்து கூலிங்கான பால். இது வந்து இப்போ காய்ச்சின பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி தூள் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குன்றதுனால இப்போ நான் 1 ஸ்பூன் சுகர் வந்து 2 பால்லையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காஃபி மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறப்பயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்பயே. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு குடிச்சிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம போடுறப்ப அந்த காஃபி மிக்சர் வந்து அந்த பாலில் வந்து கீழே இறங்குது. அந்த கலர் வந்து லேயராக இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளானவே தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற பூஸ்ட்டு தான் நான் மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் போடுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வந்து கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது கோல்ட் காஃபி, இது வந்து கொஞ்சம் ஹாட்டான காஃபி. 2 டைப் ஆஃப் டேஸ்ட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த வந்து பால் வந்து காஃபியோட மிக்ஸ் ஆகிறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, அது காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோ இந்த சீனை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கோல்ட் காஃபியும் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, கூலிங்காக குடிக்கிறப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தல. ஹாட் காஃபியும் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. காஃபி லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் ஸ்வீட் கலந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய காஃபி குடிச்சிருப்பீங்க, இந்த காஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரே ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த லீவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு, நீங்கள் மார்னிங் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். பை.